வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று ஜெஃப்ரி ஆர்ச்சரோட சென்னல் விஷன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு வழக்கம் போல் ஆர்ச்சருடைய பஞ்சு கதையின் கடைசியில் இருக்குது கதையை கொஞ்சம் கவனமாக கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு என்னன்றது புரியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா இந்த கதையின் நாயகனின் பேரை கடைசி வரைக்கும் ஆர்ச்சர் சொல்லவே கிடையாது லண்டனை சேர்ந்தவர் இவர் ஒரு எழுத்தாளர் கதைகள் எழுதக்கூடியவர் சமீபத்தில் இவர் எழுதின ஒரு நாவல் ஒன்று மிக பிரபலமாக போகிறதுனால நியூயார்க் பத்திரிகையிலிருந்து நியூயார்க் பப்ளிஷர்ஸு அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துறதுக்காக நியூயார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க நியூயார்க்கு வந்த சமயத்தில் தன்னுடைய நண்பனான டன்கன் மெக்பர்சனை சந்திக்கிறது வழக்கம் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய டன்கன் வந்து ரெண்டு பேரும் எப்போ எப்போ முடியுதோ அப்பப்போ சந்திச்சுக்குவாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வேறுபாடுகள் சொல்லுவோம்ல ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் வேர்ட்ஸ் ஈச்னு அந்த மாதிரி எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கின இருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேரும் எழுத்தாளர்கள் இவருக்கு நாவல் சிறுகதை அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆள் டன்கன் வந்து பத்திரிகையில் ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஆள் நியூஸ் வீக்லேயும் நியூயார்க் பத்திரிகையிலையும் அவர் ஆர்டிகிள்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கார் எப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிதோ ரெண்டு பேரும் சந்திப்பாங்க நியூயார்க்குக்கு வந்த உடனே முதல் வேலையாக டன்கனுக்கு ஃபோ சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் இவருடைய குரலை கேட்டவுடனே டன்கனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வழக்கம் போல் என்னோடய வீட்டிலே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணணும் கடைசியாக நானும் ஒரு நாவல் எழுதுறதுன்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் அதை பற்றி உங்ககிட்ட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சி யூ டுடே அப்படிங்க அப்போ கொஞ்சம் தயக்கத்தோட கூட ம் கிறிஸ்டபல் கிறிஸ்டபல் பாய் பாய் சொல்லக்கூடிய நிலமையில் இருக்கா புதுசாக கேரன் ஒருத்தி வந்திருக்கா ஸோ பியூட்டிஃபுல் ஆனால் இன்றைக்கி தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு டேட் நைட் வச்சுக்கலான்னு நினச்சோம் பட் நீ வர்றதுனால அதை நாளைக்கு ஒத்தி போட்டுக்கலாம் அய்யோ நான் அதுக்கு கரடியாக குறுக்க வரல நீ இன்னைக்கு என்ஜாய் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணுவோம் நோ 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 அது எப்போ வேணாலும் எதுவாக பார்த்துக்கலாம் ஆனால் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நாம் இன்றைக்கி என் வீட்டில் மீட் பண்ணுறோம் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப வேறுபாடுகள்னு சொன்னேன்ல முதல் வேறுபாடு இந்த கதையின் நாயகன் இருபத்தி ஏழு வருஷமாக ஒரே மனைவியோட கொடுத்த நடத்துகிறாரு டன்கன் இந்த இருபத்தி ஏழு வருஷமாக எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு எத்தனை மனைவி மாற்றிருப்பாருன்னு கணக்கே கிடையாது ஒவ்வொரு சந்திக்கும் சந்திக்கும்போதும் ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டை தான் இது வரைக்கும் சந்திச்சிருக்கேன் அடுத்ததாக உருவத்தில் கூட டன்கன் ரொம்ப அழகான ஆள் சுருள் முடியோடையும் ஃபிசிக் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரியும் ரொம்ப நல்லா இருப்பார் நான் அவர் சுமார் ரகந்தான் அடுத்ததாக டன்கன் மாதிரி குக் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது அவ்வளவு நவரசமாக அப்படி பிரமாதமாக நலபாகம் பண்ணுவார் ஆனால் எனக்கு வெனித்தனியும் டீயும் தவிர வேறு எதுவுமே போட தெரியாது இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தால் கூட நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமானவங்க தான் அன்றைக்கி ஈவினிங் அவனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் சமீபத்தில் எழுதின நாவல் பிரசுரமானதை ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாயங்காலம் ஏழு மணி ஆனவுடனே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன் அவன் இருக்கிறது வந்து செகண்ட் பார்க்கு செவன்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் இருக்கானே டன்கன் எப்படி பொம்பளைங்களை மாற்றுறாங்களோ அந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் போகும்போதெல்லாம் புது புது ஆளாக இருக்கான் இப்பையும் ஒரு புது ஆள் நான் டன்கன் மெக்ஃபர்சன் பேரை சொன்ன உடனே அவன் என்னை கூட்டிகிட்டு போய் எலிவேட்டரை காமிச்சு இந்த நம்பருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சான் எலிவேட்டரில் போய் அந்த ஃப்ளோரில் இறங்கி அவன் வீட்டு வாசலுக்கு போகும்போதே பயங்கரமான ஆர்கியூமெண்ட்டு டன்கனுடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து கேட்குது உள்ளே போவோமா கதவை தட்டுவோமா வேண்டாமா திரும்பி போயிடுவோமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கப்போ டைம் பார்க்குறான் ஏழு முப்பதுக்கு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டாக கூட ஆயிடுச்சு இன்னி திரும்பி போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான் கதவை திறந்த டன்கன் கண்ணமெல்லாம் செவன்னு இருக்குது கோவத்தில் ஆனால் இவனை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு சிரிப்போட வா வா உள்ளவா உள்ளவான்னு சொல்லி கையை கொடுத்து உள்ள கூப்பிட்றான் உள்ள நுழைஞ்சவன் பார்த்தான்னா பின்னாடி கிறிஸ்டபல் நிற்கிறான் இவன் முன்னாடியும் ஒருதுறான் கிறிஸ்டபல்ல மீட் பண்ணியிருக்கிறதுனால அவள் இவனை வந்து வெல்கம் சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிக்கங்க இன்றைக்கி ஃபுல்லாக நான் பேக்கிங்கில் இருந்ததுனால என் எல்லாம் அவ்வளோ சரியாக இல்லை நானுமே அவ்வளோ சரியா இல்லை அப்படிங்கிற அவளும் ரொம்ப பயங்கரமான கோவத்தில் இருக்கிறான் ஆனால் எதையும் காமிச்சிக்காமல் இவன்கிட்ட சாதாரணமாக பேசுகிறான் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் ரீசண்டாக எழுதுன புக்கு செம்ம விறுவிறுப்பாக போகுது அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவன் டன்கன் சொல்கிறான் எனக்கு இன்னும் படிக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கல கவலையே படாத உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த கிஃப்டாக பண்ண புக்கை டன்கன்ட்ட கொடுக்குறான் டன்கன் வாங்கி டேபிள் மேலே வைக்கிறான் இவ சொல்கிறான் பிரமாதம் கதை அதுலேயும் முடிவு சான்ஸே இல்லை அப்படிங்கிறான் டன்கனுக்கு கோபமாக வருது பெரிய இவ பீத்ரா அப்படின்ட்டு அப்புறம் இவன் சொல்கிறான் டன்கன்னு சொல்கிறான் ஐஎம் ஸோ சாரி இன்றைக்கி என்னால் சமைக்க முடியல நம்ம எல்லாருமே நம்ம ரெண்டு பேரும் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு வந்துருவோமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னா அவன் கூட பேசுகிறதுக்கும் நிறைய நேரம் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் சரி போவோம் அப்படிங்கும்போது பக்கத்தில் என்ன இருக்குன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டு இங்கே பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கான் பத்திரிகைலாம் பயங்கரமான நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கான் அதுக்கு போகணுன்னு இவனுக்கு கொஞ்சம் புஷ்ஷுன்னு போயிடுது ஏன்னா இவனுக்கு ஃப்ரெஞ்சு ஃபுடு ரொம்ப பிடிக்காது முதல்ல அந்த பேர் எல்லாமே இவன் வாய்க்குள்ளேற நுழையாது இங்கிலீஷில் எழுதியிருந்தால் கூட ஃப்ரெஞ்சு பேர்களாக தான் இருக்கும் அது என்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கே இவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த அளவுக்கு அவனுக்கு பொறுமையும் கிடையாது அந்த அளவுக்கு அவன் டேஸ்ட்டாகவும் அந்த ஃபீல் பண்ணுறதில்ல சரி இவனில் கோஸ் பண்ணுறான் இவனில் கூப்பிட்றான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பின்னாடி நின்ன கிறிஸ்டபல் எனக்கு ரொம்ப பசியாக இருக்கே காலையிலேருந்து பேக்கிங் பண்ணிகிட்டே இருந்தேனா சாப்பிடவே இல்லை நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் பல்ல கடிச்சுக்கிட்டு டன்கன் சரி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஆமான தலையாட்டுறான் மூணு பேரும் கதவை பூட்டிட்டு எலிவேட்டரில் இறங்கி வர்றாங்க ஆம்பளைங்க ரெண்டு பேரும் முன்னாடி பேசிக்கிட்டே நடக்கிறாங்க இவன் டன்கன்னு சொல்கிறான் இதோ பக்கத்தில் தான் இருக்க ரெஸ்டாரண்ட்டு நடந்தே போயிடலாம் உங்களை மாதிரி லண்டன்காரங்க தான் அடுத்த வீட்டுக்கு போகிறது கூட கார் எடுப்பீங்க இங்கே நியூயார்க் ஆளுக நாங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் அதுவும் பாரு கிளைமேட்டை இந்த கிளைமேட்டில் நடக்கிறது நல்ல ஜோராக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறாங்க அப்போ இவன் டன்கன் சொல்கிறான் ரொம்ப பர்ஃபெக்டான டைமுக்கு நீ வந்திருக்க சப்போஸ் நேற்று முந்தானாலும் வந்திருந்தீன்னா என்னை பார்த்துருக்க முடியாது இப்போ தான் போஸ்னியாலேருந்து நான் வந்தேன் அப்படின்னு ஆமாம் ஆமாம் நான் கூட ஃப்ளைட்டில் வரும்போதுனோட ஆர்டிக்கலை படிச்சுட்டு தான் வந்தேன் அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசணும் அப்படின்னு பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே முன்னாடி நடக்கிறாங்க இவனுக்கு ஒரு சந்தேகம் கிறிஸ்டபுள் வர்றாளா வரலையா அப்படின்னு லேசாக பக்கவாட்டில் தெரியும் பார்த்தா அவள் கொஞ்சம் தூரத்தில் அவளாக ஒரு யோசனையில் வந்துக்கிட்டு இருக்கா இந்த ரெஸ்டாரண்ட் பேர் லீமனார் உள்ளே நுழையும் போதே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது படு பயங்கரமான ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் இது பணம் தீட்டிடுவான் இந்த டங்கன்ட்ட ஒரு பழக்கம் என்னென்னா பணம் இருக்கும்போது அள்ளி வீசுவான் பணம் இல்லைன்னா இல்லைன்னு சுத்தம்னு சொல்லிடுவான் அப்போ இவன் தலையில் தான் அந்த பில்லு விழும் இன்றைக்கி ஆக போகுதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே நுழையும் போதே அந்த இது வாசலில் நிற்கிறவன் போட்டிருக்க யூனிஃபார்மே கண்ணை கட்டுது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அவங்ககிட்ட போய் இன்றைக்கி நான் டன்கன் மெக்பர்சன் பேரில் ரெண்டு பேருக்கு புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே அவன் புக்கை பார்த்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ள இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறான் அப்போ இவனே கேட்குறான் இது மூணு பேராக இருக்க மாதிரி மாற்றிக்கலாமா அப்படின்னு ஓஎஸ் ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிள் எடுத்து போட்டு சேரை எடுத்து போட்டு மூணு பேர் உட்கார மாதிரி வசதி பண்ணி கொடுத்துட்டு அவன் வந்துடுறான் இன்னொரு பேரர் வந்து மெதுவாக வந்து எல்லோரும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கட்லரிஸும் மெனு கார்ட்ஸையும் பார்க்கும்போதே தெரிஞ்சபோது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார பணத்தை பிடுங்கி எடுத்துருவானுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த பேரர் வந்து இது சாம்பெயின் அது இதெல்லாம் வேணுமான்னு கேட்குறான் அவன் கேட்டு முடிச்சதுதான் தாமசம் இவன் கிறிஸ்தபல் எஸ் எஸ் அப்படிங்கிறான் அவன் கொண்டு வந்து முதல்ல ஒரு பாட்டில் கொண்டு வந்து அவளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஊற்ற போகும்போது அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க எங்களுக்கு வாட்டர் போதும் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வச்சுட்டு அவன் போயிடுறான் போயிட்டு அந்த மெனு கார்டை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த ஒரு கிளாஸை ஒரு போட் நான் ஒரு கிளாஸ் காலி பண்ணிவிட்டு கிளாஸில் இருந்து மறுபடியும் ஒரு இதுக்கு ஊற்றிக்கிறான் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த மெனு கார்டை கொண்டு வந்து கொடுத்தோடனே இவங்க ரெண்டு பேரும் மெனு கார்டை பார்க்குறாங்க இவனுக்கு ஒரு அச்சரமும் புரியல இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இதில் என்ன சீப்பாக இருக்கும்னு அவனுக்கு முதல்ல தெரியல ஏன்னா இந்த ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ யார் பேரில் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரைஸ் போட்ட மெனுக்காடை கொடுப்பாங்க அவங்க கூட்டிகிட்டு வர்ற மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண கார்டு தான் அதில் ப்ரைஸ் எல்லாம் இருக்காது அதனால் இவனுக்கு எந்த இது என்ன விலை ஒன்றுமே தெரியல சரி இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பாக கிளியர் சூப் எடுத்துக்குவோம் அது கண்டிப்பாக கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் சூப் வேணும்னு சொல்கிறான் ஆண்ட்ரேக்கு அவன் தனக்கு தவளை காலை பொறிச்சதும் சிலரி ப்யூரேயும் ஒரு சாலடும் வேணும்னு அவன் சொல்கிறான் இவன் தனக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணுறான் மூணு பேருடைய ஆண்ட்ரை ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு அவன் நகர்றான் திரும்ப ஒருத்தன் கார்டை கொண்டுக்கிட்டு வர்றான் அது வந்து மெனு கார்டு எதுவும் வேணுமா இங்கே வந்து இது ஒயின் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லி காமிக்கிறான் இவன் என்ன சொல்லுவா நீங்கள் ரெண்டு பேரும் எந்த இன்ட்ரபக்ஷனும் இல்லாமல் பேசிகிட்டு இருங்க நான் பார்த்து சூஸ் பண்ணுறேன்னு கார்டை வாங்கி இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான ஒரு ஒயினை சூஸ் பண்ணுறான் ஒயின் வந்து நாள்பட நாள்படம் தானே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பல வருஷங்களுக்கு வச்சுருந்த வச்சிருந்த ஒயினை வச்சு யூஸ் பண்ணுறா இவன் வேற சொல்கிறா திஸ் ஒயின் இஸ் சோ குட் யூஸ் யூ மஸ்டு ட்ரை அப்படிங்கிறா இவனுக்கு பக் பக்குங்கிறது என்ன கதையாக போதோ கடைசி இல்லை அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த ம ஒயனை கொண்டு வந்தோடனே மூணு பேருக்கும் அவங்கவுங்க கிளாஸில் ஊற்றுறான் ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே இவன் அந்த ஒயினை குடிச்சி முடிச்சிட்டான் அவன் இன்னொரு கிளாஸ் ஊற்றி வைக்கிறான் அடுத்து மெயின் வருது இவன் வந்து கிளியர் சூப்பை சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்புறம் வந்து மெயின்ஸுக்கு மறுபடியும் ஒரு இதை கொண்டு வர்றாங்க மெனு கடை அதில் இவன் பார்த்துட்டு சிக்கன் எங்கேயாவது இருக்கா தட்டுப்படுதான்னு பார்க்குறான் சிக்கன்கிற பேரே கிடையாது அட்லா டக்கு இருக்குது டக்கு நம்ம வந்து நம்ம கோழி ரசம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி டக்கு ரசம் ஒரு ரசம் மாதிரி ஒரு தெளிஞ்ச தண்ணியில் அந்த டக்கை போட்டு கொண்டு வர்றது கன்சேம் என்ன சொல்கிறது அவங்க அந்த ஃப்ரெஞ்சில் அதை இவன் சரி இது பரவாயில்லன்னு இது ஆர்டர் பண்ணுறான் அதே மாதிரி அவன் வந்து ஒரு ரெட்மீட்டு ரே ரேருன்னு சொல்லிட்டு ஒரு அரை வாசி வேக வச்சது அதோட சேலட அவன் ஆர்டர் பண்ணுறான் இவன் ஃபைனாக கட் பண்ண சேல்மன் சேல்மன் வந்து ஒரு ஃபிஷ்ஷு நம்ம ஊரில் வந்து லேப்ஸ்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சீ ஃபுட் அது மாதிரி எக்ஸ்பென்சிவான சீ ஃபுட் அதில் கவியாருன்ட்டு அந்த ஃபிஷ் முட்டையில் பண்ணக்கூடிய ஜெல்லி இந்த ரெண்டையும் இவன் ஆர்டர் பண்ணுறா அதோட கூடவே சாலட் கூட ஆர்டர் பண்ணுறாள் அவன் எடுக்கிறதுக்கு போயிடுறான் இப்போ இவன் பேச ஆரம்பிக்கிறான் ஆமா நீ சொல் போஸ்னியாவில் போய் என்ன பண்ணின அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய கதை யுனைட் நேஷன் சோல் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அண்டர்க்ரவுண்ட் நெட்ஒர்க்கு கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் உள்ளே போய் துப்பரிஞ்சு அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் ஆர்டிக்கல்ஸ் எழுதியிருக்கேன் சொல்லி முடிக்கக்குள்ளே கங்க்ராச்சுலேஷன் உன்னையால தான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல வெயிட் வெயிட் அதுக்குள்ளாரெல்லாம் க்ரெடிட் கொடுத்துறாத இன்னும் கவர்மெண்டில் தான் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது எல்லாம் முடிஞ்சு வந்தால் தான் எனக்கு எதாவது கிரெடிட் கொடுக்க முடியும் சரியா அப்படிங்கிற கேளு கேளு நான் என்ன கதை சொல்ல போகிறேன்ட்டு இந்த கதைக்கு பேர் சன்னல்னு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்னே சரின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் இந்த கதையை நாலு பாட்டாக இருக்கேன் முதல் பாட்டில் வந்து நாலு டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலிஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஒருத்தரும் வேறு வேறு புண்புலத்துலேருந்து வந்தவங்க வேறு வேறு நாடு வேறு வேறு ம பின்புலத்துலேருந்து வந்த மக்கள் அப்படிங்கிறான் ரெண்டாவது பார்ட்டில் இது வந்து ஒரு ட்ரெயினை பார்த்தினா கதை ட்ரெயின் வந்து டன்னலுக்குள்ளேற போகிறது அதுதான் இந்த கதையினுடைய மெயின் இது நீ கூட பார்த்துருப்பீங்கள பேப்பர்லாம் வந்துச்சு இல்லை ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் இந்த டன்னல் போகுது ஒரு பாதி வந்து ஃப்ரான்ஸுக்கு நா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தது இன்னொரு பாதி வந்து இங்கிலீஷ் நாட்டை சேர்ந்தது இந்த பிரிவுபடுற இடம் வந்து போன்ஸ்க்லேனுக்கும் சங்கட்டுக்கும் இடையில் இருக்குது போன்ஸ்லேன் பிரிட்டிஷ் பக்கமும் சங்கட் வந்து ஃப்ரெஞ்சு பக்கமும் இருக்குது டன்னலில் இந்த பிளவுபடுற இடத்துலேருந்து வித்தியாசமான டெரிட்டரி ஆரம்பிக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மே மாதம் ஆறாம் தேதி குயின்ஸ் குயின் எலிசபெத்து இந்த டன்னலை திறந்து வச்சு வைக்கிறதுன்ற பிளான் இப்போ இருக்குது இந்த கதைக்கு நான் வச்சுருக்க பேர் சென்னல்னு டைட்டில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நாலு ஜ நாலு ஃபேமிலியை பற்றி நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் எந்தெந்த நாட்டில் இருந்து வந்தாங்க என்ன அதுதான் விவரம் ரெண்டாவது அந்த ட்ரெயினை பற்றி ட்ரெயினுடைய முழு தகவல்களும் நான் சொல்ல போகிறேன் அப்போ இவன் இடையில குறுக்கிட்டு நீ எதாவது ட்ரெயினை பற்றி எதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் வாட்டர்லூ ஸ்டேஷன் அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா அவருக்கு நான் ஒரு இமெயில் போட்டேன் எனக்கு இந்த ட்ரெயினுடைய மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுக்கணும்னு அது அவர் சுத்தமாக அந்த என்ஜின் எத்தனை என்ஜின் என்ஜினுடைய எல்லா வேலை பார்க்குற இடத்தையும் ரெண்டாவது எவ்வளவு கேரேஜ் அதில் எவ்வளவு கேரேஜ் சேருது ஈவன் அந்த ட இது தண்டவாளத்துலேருந்து டயர்லேருந்து என்ன அளவு அவ்வளவும் எனக்கு டீட்டெயிலாக எனக்கு பெரிய புக்லெட்டாக கொடுத்துருக்காரு அதனால எனக்கு ஓரளவுக்கு அந்த ட்ரெயினை பற்றி நல்லாவே தெரியும் நல்லாவே ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான் அப்போ இவனுக்கு ஒரு திடுக்குன்னு தூக்கி போடுது சரி இப்போ சொல்லிடலாமா இவன் கிட்டே அப்படின்னு தோணுது அவன் தோணிகிட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு சொன்னேன்ல போது இவன் லேசாக இந்த பக்கம் திரும்பி இவன் என்ன பண்ணுறான்னு இவங்க ரெண்டு பேரும் இன்னும் மெயின் கோர்ஸில் கையே வைக்கல அதுக்கிடையில் அவன் அவளோட ஃபஸ்ட்டு மெயின் கோர்ஸை முடித்து இருந்த ஒயின் பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ரெண்டாவது மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்போ இவன் நினைக்கிறான் இவளுக்கு இன்னும் வயிறா வண்ணாந்துறையா என்ன இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா பாவம் இவன் என்ன எவ்வளோ பில்லு இவன் தலையில் கட்டப்போகிறாளோ தெரியல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்து அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் கதையை நாலு பேர் சொன்னேன்ல ஒருத்தவங்க வந்து அமெரிக்கன் ஃபேமிலி அம்மா அப்பா ரெண்டு வளர்ந்த பிள்ளைங்க அடுத்தவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து வந்த புதுமண தம்பதிகள் தேனிலவுக்காக வர்றாங்க மூணாவதாக வந்தவங்க கிரீக்லேருந்து வந்த மில்லியனர் அவருடைய ஒய்ஃப் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு டே இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணணும்னு டிக்கெட் வாங்கிட்டாங்க அவங்க ஆனால் இப்போ கைண்ட் ஆஃப் டிவோர்ஸ் பா ஸ்டேஜில் இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அவரும் இந்த ட்ரெயினில் வர்றாரு ஒய்ஃபோட நாலாவது குரூப் யாருன்னா மூணு ஸ்டூடெண்ட்ஸு இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பின்னாடி கதையில் உனக்கே தெரியும் இந்த நாலு பேருடைய பின்புலத்தையும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எங்கேருந்து வர்றாங்க என்ன தொழில் செய்கிறாங்க எப்படியாப்பட்டவங்க இது எல்லாத்தையும் இந்த கதையினுடைய ரெண்டாவது பார்ட்டு இந்த ட்ரெயினுடைய பேர் லீ ஷட்டில் அந்த ட்ரெயினை பற்றியும் ட்ரெயின் எப்படி ஒர்க் பண்ணோம் அந்த ட்ரெயினை ஓட்டுற ட்ரெயின் டிரைவர் டிக்கெட் வாங்குறவங்க இவங்களை பற்றியெல்லாம் அதில் இருக்கக்கூடிய பேண்ட்ரி சாப்பாடு பண்ணுறது இது எல்லாத்தையும் பற்றி விபரமாக சொல்கிறேன் மூணாவது இந்த ட்ரெயினில் வந்து ஏறுறாங்க நிறைய மற்ற பாசஞ்சரும் ஏறுறாங்க ஆனால் நம்ம கதை மாந்தர்கள் இந்த நாலு ஃபேமிலி மட்டும்தான் இந்த இதில் வந்து புதுமான தம்பதிகளில் அவன் வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவன் இந்த பொண்ணு வந்து ஃப்ரெஞ்சை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஃப்ரெஞ்சு பேச தெரியும் இந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது அவங்க லிவிங் டுகெதரில் இருக்காங்க இன்னும் ஒரு ஆள் தனியே இருக்கான் எனக்கு ஒரு சின்ன யோசனை இருக்குது அந்த தனியே இருக்க ஒருத்தனை அந்த புதுமண தம்பதியான அந்த பொண்ணோட எப்படியாவது சேர்க்கணும்னு பார்க்குறான் நீ என்ன நினைக்கிற அப்படின்னொன்னே இவன் தோலை குளிக்கிட்டு உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என் மனசில் ஒரு குறுகுறு போகிறது அவங்ககிட்ட சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மறுபடியும் என் கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஃபஸ்ட் நாள் வந்து ட்ரெயினில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏறுறாங்க வெடி வெடிக்கிறாங்க ரிப்பன் கட் பண்ணுறாங்க ராணி வந்து இப்படி அந்த ட்ரெயின் மூவ் ஆகுறதுக்கான எல்லா முஸ்தீபுகளும் ரொம்ப பிரமாதமாக நடக்குது ட்ரெயின் மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் உடனே ஒரு குழுக்களோட ட்ரெயின் நிற்கிது எல்லாரும் என்ன என்ன என்னென்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ அந்த டாய்லெட்லேருந்து அந்த அமெரிக்க தம்பதிகளுடைய பெரிய பையன் அவனுக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் அவன் வர்றான் அழுதுகிட்டே வர்றான் இது ரொம்ப ஃபேன்சியான லேபட்ரியாக இருந்துச்சா தெரியாமல் நான் ஒரு பட்டனை தட்டிட்டேன் ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்ட்டு அப்புறம் அந்த பேரண்ட்ஸு ரொம்ப கெஞ்சி கேட்டு தப்பு நடந்து போச்சுன்னு மன்னிப்பு கேட்டு ட்ரெயின் ட்ரைவர்கிட்ட எல்லாம் சமாதானமாகி அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அது ட்ரெயின் மூவ் ஆகுறதுக்கு இந்த மூணு பேரும் ஸ்டூடெண்ட்ஸு சொன்னேன்ல அவங்க உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க எதுக்காக ஹைஜாக் பண்ண போகிறாங்கன்னு உனக்கு எதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிறான் ஏதாவது அவங்களுடைய ஆட்கள் யாரையாவது பிரசன்லேருந்து வெளியே விடணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குமா இவங்க எந்த மாதிரியான டெரரிஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது ஆ இப்போ தான் உலகத்தில் டெரரிஸ்ட்டுக்கா பஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லா இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்கிறான் எல்லா டெரரிஸ்ட்டு பேர்களையும் சொல்லி அதில் ஒரு கூட்டம் இது அப்படிங்கிறான் சொல்லிவிட்டு அந்த டெரரிஸ்ட்டுக்கு இப்போ இன்னொரு பயம் வந்துருச்சு இந்த ட்ரெயின் நின்ன உடனே நம்மளை தவிர இன்னும் ஒரு கூட்டம் மேலே ஏறி இருக்குமோ இன்னும் ஒரு டெரரிஸ்ட் கூட்டம் ட்ரெயினை நிப்பாட்டிருச்சே அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறானுங்க மறுபடியும் வெயிட்டர் வர்றான் டெசர்ட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணுறீங்கன்னு கேட்டு அப்போ இவன் சொல்கிறான் நானே டிசர்ட் ஆர்டர் பண்ணிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசுங்கன்னு கண்ணடிக்கிறா இவனை பார்த்து அப்போ இவளுக்கு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கிறத அவனுக்கு புரிஞ்சு போச்சு அவன் இப்பயாவது தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுவோமான்னு வாய் எடுக்கிறான் அப்போ அவள் சொல்கிறா டர்ஃபில் டேர்ஃபில்ன்றது ஒரு நம்ம வாதாம் கொட்டை மாதிரி அதில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்வீட்டு அதோட இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட்டு இவன் ஆர்டர் பண்ணுறான் எல்லாமா டெசர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வித் ஐஸ்கிரீமோட அடுத்தது அந்த ஒயின் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இன்னொரு பாட்டில் வந்ததில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் குடிச்சி லேஸாக குடிச்சிட்டு இருந்ததுனால அவனுக்கு மேலே ஊத்துறதுக்கு வயிற்ற வரும்போது இவன் வந்து வேண்டான்னு கையை வச்சு மறிக்கிறான் ஏன்னு கேட்டால் இவன் இந்த இதில் நமக்கு ஊற்றிட்டா அவள் இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்ணிடுவான் அதனால் அவளே குடித்து தொலையட்டுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் சரின்னு அந்த கால் பாட்டில் அவள் பக்கத்துலேயே வச்சுட்டு போறா அவள் அதையும் முடிச்சிடுறான் டெசர்ட்டு ஒரு பெரிய டோமில் அழகான ஒரு தட்டில் வருது அதை திறந்த உடனே உள்ளே இருந்து அந்த டெசர்ட்டுக்கு மேலே ஆவி பறக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இது கதைகளில் முத்துலிங்கம் கூட சாப்பாடு பற்றி ரொம்ப அழகாக விவரித்து எல்லா கதைகள்லேயும் சொல்லுவார் அது மாதிரி இந்த கதை ஃபுல்லாகவே சாப்பாடை பற்றி ஜெஃப்ரி ஆர்ச்சர் அணு அணுவாக ரசித்து ரசித்து சொல்லியிருப்பார் இவன் மறுபடியும் கதையை தொடர்றான் ட்ரெயின் இப்போ போல்ஸ்மேனை விட்டு தாண்டி சங்கேட்டுக்குள்ளேற நுழைஞ்சிருச்சு இந்த டெரரிஸ்ட்டுக்கு இந்த பாகுபாடு பாகுபாடுந்து அவனுக்கு புரியலை அதுங்களுக்கு புரியலை இது வந்து ரெண்டு டெரிட்டரிக்கும் சேர்ந்த டன்னல் இருந்து அந்த டெரரிஸ்ட்டுக்கு தெரியல சங்கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இதுங்க செயினை பிடிச்சி இழுக்குதுங்க செயினை பிடிச்சி இழுக்கிறது ஒருத்தன் ரெண்டு பேர் போய் ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் டிரைவர் கிட்ட துப்பாக்கியை காமிச்சு நீ இப்போ வண்டியை நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க அவன் பயந்து சரின்னு வண்டியை நிப்பாட்டிடுறான் நிப்பாட்டின பாடு போலீஸ்கிட்ட பேசணும் அப்போ இங்கிலாந்து போலீஸை காண்டாக்ட் பண்ணால் இங்கிலாந்து போலீஸ் உள்ளது இது எங்களோட டெரிட்டரி கிடையாது நீங்கள் இப்போ நிற்கிறது சங்கட் பக்கம் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு போலீஸை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்போ இந்த மூணுக்குந்தான் அடிக்குது ஏன்னா யாருக்குமே ஃப்ரெஞ்சு பேச தெரியாது அப்போ அதில் ஒருத்தன் சொல்கிறான் அந்த நியூலி வெட் கப்புளில் அந்த லேடிக்கு கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு பேச தெரியும் நான் கேட்டேன் அவன் பேசினதை அவளை கூட்டிகிட்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவான் நம்மளுடைய கோரிக்கை வைப்போம் இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இதில் ஒருத்தன் சொல்கிறான் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ட்ரெயின் தூள் தூளாக வெடிக்க போகுதுன்னு லவுட் ஸ்பீக்கரில் சொல்கிறான் சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம் யார் யாருக்கும் உயிர் மேலே ஆசை இருக்கோ அத்தனை பேரும் ட்ரெயின்லேருந்து இறங்கி இது வெடித்து செதற முடியாத இடத்துக்கு ஓடி போயிடுங்க அது வரைக்கும் உங்களுக்கு டைம் தர்றேன்னொடனே அவ்வளவும் கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு அத்தனை பேரும் இருந்து இறங்கி ஓடுறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமாக திக்கு தசை தெரியாமல் இந்த நாலு ஃபேமிலி மட்டும் இந்த ட்ரெயின்லேயே இருக்குதுங்க அமெரிக்கன் ஃபேமிலியும் நியூலி வெட் கப்பிலும் இந்த க்ரீக் மில்லியனரும் இந்த ஏற்கனவே இவனுங்க ஹைஜாக் பண்ணுற டெரரிஸ்டும் அதுக்கு முடிவு நான் கடைசியில் தான் நான் முடிவாக வச்சுருக்கேன் ஏன் இந்த நாலு ஃபேமிலியும் ட்ரெயின்லேயே இருந்துச்சுன்னு நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறான் இவனுக்கு மறுபடியும் குறு குறுங்குது சொல்லி இப்போயாவது இவங்கிட்ட சொல்லி அப்படின்னு நினைக்கும்போது அவ நல்ல பெரிய ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு கடைசியாக மிச்சம் மீதி இருந்த ஒயினெல்லாம் குடிச்சிட்டு ஐ திங்க் நான் வந்து மூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரெஸ்ட் ஆஃப் த டைமை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கிட்ட அவங்களோட புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஒரு க லேசாக கண்ணடிச்சிட்டு கிளம்புறான் கிளா லேசாக தள்ளாடிக்கிட்டே எழுந்திரிக்கிறா ரெண்டு செட்டு ரெண்டு எட்டு வச்சுட்டு திரும்பி டன்கன்ட்ட தேங்க்யூ ஃபார் த நைஸ் டின்னர் நீ வரும்போது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது கவலையெல்லாம் பட வேண்டாம் அதுக்குள்ளே நான் மூவ் பண்ணியிருப்பேன் என் எல்லாம் எடுத்துக்கிட்டு குட் பை அப்படின்ட்டு போகிறான் இவன் திரும்பி அந்த கதைக்குள்ளார வர்றான் அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் தள்ளி உட்காந்துருந்த ஒரு அம்மா எந்திரிச்சு இவங்களை பார்த்து வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த கதை ரொம்ப பிரமாதம் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய நாவல் அதில் முடிவு சோ சூப்பர் நான் கூட அந்த அமெரிக்கன் ஃபேமிலியே நீங்கள் எப்படி வெளியே கொண்டு வர போகிறீங்கன்னு கொஞ்சம் பயத்தோடு இருந்துக்கிட்டு இருந்தேன்னு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டை பேரர் வந்து பில் புக்கை கொண்டு வந்து டன்கன் பக்கத்தில் வைக்கிறார் ஓப்பன் பண்ணி பார்த்த டன்கனுடைய கண்ணு வெளியே தெரித்து வெளியே விழுந்துடுற மாதிரி அந்த புக்கையே பார்த்துக்கிட்ருக்காரு இந்த அம்மா தொடர்ந்து பேசுகிறாங்க அருமையான கதை இந்த மாதிரி ஒரு அற்புதமான முடிவோடு இது வரைக்கும் நல்ல கதைகள் வந்தது கிடையாது ஸோ குட் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க பேசுறது கேட்டு அடுத்த ரெண்டு மூணு டேபிளில் உட்காந்துருந்தவங்க திரும்பி பார்க்குறாங்க இவர் கொஞ்சம் சங்கோஜத்தோட தேங்க் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அம்மா மூவ் பண்ணுறாங்க அப்போ கூட டன்கன் நிமிர்ந்து பார்க்கலை ஏன்னா அவனுடைய கண் அப்படியே நிலச்சி போய் பில் புக்கிலேயே உட்கார்ந்துருக்குது அப்படின்றதோட இந்த கதையை முடிக்கிறாரு ஜெஃப்ரி ஆர்ச்சர் ஒரே மாதிரியான சிந்தனை ரெண்டு பேருக்கு வரக்கூடாதுன்றது சட்டமாக என்ன உங்கள் எல்லாருக்கும் இந்த கதையினுடைய முடிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கதையும்